ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி பிஸ்டி சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எலஃபண்ட் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயரில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரே பார்ட்லேயே ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. ஸோ நான் வந்து இந்த எலஃபண்ட் வீடியோவை ஃபஸ்ட்டு தலை, அதுக்கப்புறம் உடம்புலாம் தனித்தனி வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து என்னோடய அப்பா பண்ணார். நாலரை அடியில் 10 வயரும் 5 அடியில் 10 வயரும் யானை கட்டணும். நாலரை அடி வயிறு தனித்தனியாக நார்மல் பூ தான். சரியா இருக்கான்னு பாத்துங்க. ரெண்டு என்றும் இது எக்ஸஸ் இருக்கு. இது தள்ளு இதுன்னு சரி பண்ணும். இது மாதிரி 10 வயரும் 5 பூ வர்ற மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஒரு பூ போட்டாச்சு. இதே மாதிரி சாதா பூ தான், 5 போட்டு வச்சுக்கோங்க. இது சரியா இருக்கான்னு பார்த்துக்கணும். 2 வயரும் சரியா இருக்கு. இது கொஞ்சம் கூட இருக்கு.
மாதிரி அஞ்சு செஞ்சாச்சு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது மாதிரி தனித்தனியாக பூ அஞ்சு செஞ்சு வச்சுருங்க. இதில் எதுனா ஒன்றில் இதை எடுத்துங்க, இதை மடிச்சிங்க, இதில் ஜாயின் பண்ணுங்கள், அடுத்த பூ ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தப்போ இதில் இப்போ ஜாயின் பண்ணுறது இந்த இதில் ஜாயின் பண்ணோம், மேலே இதில் மேலே. அதே மாதிரி இதில் ஜாயின் பண்ணணும், மேலே வரத்தில் ஒன்று ரெண்டு இது பாருங்கள், ஒன்று ரெண்டு இது ஜாயின் பண்ணிக்கும், அதே மாதிரி ஒன்று ரெண்டில் இங்கே ஜாயின் பண்ணணும். இது வளர்ப்புங்க. நாலாவது ஜாயின் பண்ணிடுச்சு, அடுத்தது இதில் ஜாயின் பண்ணணும். இது பாருங்கள், ஒரு பக்கம் அஞ்சு வரும், ஒரு பக்கம் நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது. இது ஜாயின் பண்ணதுனால ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்குது. இது ஒன்று வர்ற வரைக்கும் அப்படியே போட்டுனே வரணும். பாருங்கள் அடுத்த லைன் போடுறோம் பாருங்கள். அடுத்த லைன் போட்டேன், அதுக்கு அடுத்த லைன் ஒன்று ஒரு பூ வர வரைக்கும் அப்படியே மேலே மேலே போட்டுனே போகணும். அடுத்தது போடும்போது எப்படி வரும்னா, அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அப்புறம் நாலு வரும், ஒன்று ரெண்டு மூணு நாலு, அதுக்கப்புறம் மூணு, ஒன்று ரெண்டு மூணு, அதுக்கப்புறம் ரெண்டு, ஒன்று ரெண்டு ஒன்று. அதே மாதிரி இந்த சைடில் போடணும். இப்போ அந்த பக்கம் எப்படி இருக்கோ அதே மாதிரி, இப்போ அஞ்சு இருக்குது, இப்போ நாலு வரணும். நாலு போட்டாச்சு, அப்போ மூணு வரும்.
ஒன்று ரெண்டு மூணு வந்துச்சு, அப்போ ரெண்டு வரும். நாலு அடியும் அஞ்சு அடியும் உயரும் இது மாதிரி பண்ணிக்கோங்க. ரெண்டு நானும் ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் இது மாதிரி பண்ணிங்க. ரெண்டு இருக்கு பாருங்கள், அந்த அஞ்சு அடி வந்து தலைக்கும் நாலு அடி உடம்புக்கும் வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நாலு அடி உயர் பண்ணுறேன், மேலேருந்து மூணும் நாலும் பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் ஒரு முக்கோணம் வரும். வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாளும் பண்ணணும். மூணு நாளும் கனெக்ட் பண்ணால் இந்த பக்கம் ஒரு முக்கோணம் வரும். இப்போ என்ன பண்ணோம், இது இப்போ இந்த ஒயர் வச்சு மேலே போகணும், இந்த ஒயர் வச்சு இப்படி வரணும். இது ஃபஸ்ட்டு இந்த சைட் பண்ணுறேன். மேலே வரைக்கும் வந்துச்சு, இந்த ஒயர் வச்சு மேலே வரைக்கும் வரணும். இப்போ இந்த உயர வச்சு மேலே வரைக்கும் வரணும்.
பாருங்கள், இது உடம்புது இது தான் வரும். நேற்றி மூணு டைமண்ட், ஒன்று ரெண்டு மூணு டைமண்ட், இந்த பக்கமும் அதே மாதிரி மூணு டைமண்ட் வரும். ஒன்று ரெண்டு மூணு இதை அப்படியே வச்சுருங்க. தலைப்பகுதி போடலாம். மேலே இருந்து இது ஒருக்கா, மேலே இருந்து ரெண்டு விட்டுருக்கா, மூணு நாலு ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சைடில் மூணு நாலு ஜாயின் பண்ணுங்க. இந்த பக்கம் மூணு நாலு ஜாயின் பண்ணும், இந்த ஆண்டு மூணு நாலு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், அப்படியே திருப்புங்க. பேக் சைடு திருப்புங்க, அது எதிர் சைடில் வரணும். ஒன்று ரெண்டு விட்டுருங்க, மூணு நாலு ஜாயின் பண்ணுங்க, ஒரு முக்கோணம் வரும். முக்கோணம் வந்துச்சு. அதே மாதிரி ஒன்று ரெண்டு விட்டுருங்க, மூணு நாலு போடுங்க. யானையினுடைய தலைப்பகுதி வரும். இது மண்டை, ஒன்று இங்கே முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம், இங்கே ஒரு முக்கோணம். இப்போ இது அப்படியே போட்டுனே போகணும். திரும்ப இது எப்படி இந்த இது மேலே வரைக்கும் எடுத்துருவாங்க, இந்த ஒயர் எடுத்து இந்த நாலுலேயும் போடணும். இது இந்த ரெண்டு டைமண்டோடு விட்டுணும், இது நாலு போ. இது வர விட்டுணும், இதுக்கு இதில் பா ஜாயின் பண்ணக்கூடாது. ரெண்டு அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த மூணு மட்டும் போடணும், இந்த ஒன்று போடக்கூடாது. பாருங்கள் இது எடுத்துன்னு வரேன், பாருங்கள் இந்த மூணு பூ போடணும். இந்த ஒயர் வச்சு போடணும், இந்த ஒயர் வச்சு இந்த நாலுலையும் போடணும்.
நாலாவது பூ போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் போடு, இந்த நாலு பூ போடணும். இந்த ஒரு ஒயரை வச்சு இந்த நாலுலேயும் போட்டு போகணும். சென்டர் வந்து ரெண்டு டைமண்டோடு வரணும், அதுக்கு அடுத்து ரெண்டு டைமண்ட், அதுக்கப்புறமும் இதுவும் ரெண்டு டைமண்ட், முக்கோணத்துக்கு முக்கு திருப்பி இருக்கிற ரெண்டு டைமண்ட், அதே மாதிரி இங்கே ரெண்டு டைமண்ட், இன்னொரு லைன் போடணும். இது இந்த ஒயர் எடுத்துனே வரணும். இது வரைக்கும் இந்த ஒரு ஒயரை வச்சு இந்த நாலுலேயும் போடணும். இல்லை பேக் சைடில் இந்த சென்டரை விட்டுருணும், அப்படியே இருக்கணும். இது எதுவும் பண்ணக்கூடாது. இது இந்த ஒரு ஒயரை வச்சு இந்த அஞ்சுலேயும் போட்டு வரணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரணும். அஞ்சும் போட்டுன்னு வந்தாச்சு இந்த சைடில் பாருங்கள். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டாச்சு. இந்த சென்டர் அப்படியே இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் இந்த ஒயர் வச்சு இந்த அஞ்சுலையும் போட்டணும். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போடணும். அஞ்சு போட்டாச்சு. இந்த பக்கம் அஞ்சு, இந்த பக்கம் அஞ்சு வந்தாச்சு. இப்போ இது ஜாயின் பண்ணணும். இந்த டாப் இந்த பக்கம் எட்டு ஒயர் வரணும், இந்த பக்கம் பன்னெண்டு ஒயர் வரணும். இது துதிக்கை பக்கம் எட்டு நாலு ஆறு எட்டு இருக்குது. இந்த பக்கம் பன்னெண்டு ஒயர், உடம்பு பக்கம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு, இது ரெண்டையும் இப்போ ஜாயின் பண்ணணும். Thank you.
இது தலைப்பாற்றத்தை ஜாயின் பண்ணி துதிக்கையும் உடம்பு இந்த பக்கம் ஒரு பூ போட்டோம், அந்த பக்கம் ஒரு பூ போட்டோம், இந்த பூ வச்சு மேலே போகணும், இந்த பூ வச்சு இப்படி போகணும், இந்த பூ வச்சுங்க போகிறா, இந்த ரெண்டுலேயும் போட்டால் அடுத்து மூணாவது போடும்போது அஞ்சு வரணும். அதே மாதிரி இதை வச்சு ரெண்டு பண்ணணும். இது ரெண்டு போட்டால் மூணாவது பூ போடும்போது அஞ்சு வரணும். அஞ்சு வந்துருச்சா? இப்போ இந்த இது அடுத்து உடம்பு ஜாயின் பண்ண அடுத்து பூ போடலாம். ரெண்டாவது டைமண்ட் வந்துடுச்சு. நாலு டைமண்ட் வர வரைக்கும் போட்டுனே வரலாம். மூணாவது டைமண்ட் கீழ் பக்கம் போட்டாச்சு. இங்கே ஒரு டைமண்ட் வரணும் அந்த இடத்துல. சென்டர் ஒரு டைமண்ட் வந்து இங்கே ஒரு டைமண்ட். இப்போ என்ன பண்ணணும், இன்னொரு டைமண்ட் வர மாதிரி பண்ணணும். நாலு டைமண்ட், ஒன்று ரெண்டு மூணு நாலு டைமண்ட். நாலாவது டைமில் மேல் வயிறும் கீழ் வயிறும் முக்கோணம் வர மாதிரி போனோம். முக்கு திருப்பம் அதே மாதிரி இந்த சைடு முக்கு திருப்பம் பண்ணி போடுங்க. இங்க ஒரு டைமண்ட் வந்துச்சா, இந்த சைடுல இருக்கிறது போடுங்க. பா
அதே மாதிரி இந்த சைடில் போடுங்க. இப்போ இந்த சென்டரில் இருக்க இப்போ இதே ஜாயின் பண்ணால் அஞ்சு வரணும், இங்கேயே அஞ்சு இங்கே பக்கத்துலேயே அஞ்சு வரும். அஞ்சு வந்தால் துதிக்கை மேல் பக்கத்து திரும்பும். மேல் பக்கம் திரும்புது பாருங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைட் போட்டோம்னா மேல் பக்கத்து திரும்பும். பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் அஞ்சு அஞ்சு வந்துட்டு பாருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ முன்பக்கம் திருப்பிங்க, இது ரெண்டு போடுங்க, இது ரெண்டு போடுங்க. ரெண்டாவது டைமண்ட் போடுங்க. ரெண்டு டைமண்ட் ஆச்சு, ஒரு டைமண்ட் ரெண்டு டைமண்ட் வந்துச்சு. இந்த மத்தியில் இந்த பூ போடுங்க காலியாக. இந்த பக்கம் இன்னொரு டைமண்ட் வர மாதிரி பண்ணணும். இந்த பக்கம் இப்போ இந்த ரெண்டு முக்கத்திருக்கணும், இதுவும் இது முக்கத்திருக்கணும். துணிக்கையை இது மேலே வடக்கு நேராக திரும்பணும், அதுக்காக அங்கே வரும் முக்கத்திருக்கணும். இங்கே ஒரு டைமண்ட் வந்துச்சு, இந்த சைடில் இருக்கிற ஒயர் போடணும். இப்போ இருக்கையே இது ரெண்டும் போடணும். இது போட்டால் தான் அடுத்தது போட்டால் அஞ்சு வரணும். அஞ்சு வந்தனால் துதிக்கை இப்படி திரும்பும்.
சைடு வந்து அஞ்சு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த சைடு திருப்புங்க. இந்த ஒரு டைமண்ட் போட்டுட்டு அடுத்து போட்டால் இங்கே ஒரு அஞ்சு வரணும். புது கை திரும்பறதுக்காக அஞ்சு ரெண்டையும் போடலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இங்கே ஒரு டைமண்ட் போட்டாச்சு, இங்கே மேலே இன்னொரு டைமண்ட் வர்ற மாதிரி போடலாம். ரெண்டாவது டைமண்ட் வந்துச்சு, இங்கே ஒன்று போடணும் இங்கே ஒன்று போடணும், போட்டால் ஈக்குவலாக வந்துடும். பாருங்கள் ஈக்குவலாக வந்துடுச்சு. இதே போதும்னா முடிச்சிக்கலாம், இல்லைனா இன்னொரு லைன் போடலாம். நான் இன்னொரு லைன் பாருங்க போட்டாச்சு. இதோட முடிச்சுக்கினாலும் முடிச்சுக்கலாம். துதிக்கை வந்தாச்சு பாருங்க. எப்படி சார் இதை கனெக்ட் பண்ணணும்னா, இது இந்த ஒயர் இதில் சொல்லுவோங்க, இந்த ஒயர் இதில் சொல்லுவோங்க. அதே மாதிரி அடுத்தது இதை இதில் சொல்லுங்க. இது மாதிரி சொல்லுங்க.
இதே மாதிரி இந்த ஒயரை எடுத்து இதில் சுருங்க. பிரியாத இருக்கிறதுக்கு ஒரு ரவுண்டு வந்துருங்க. அப்படியே இந்த வீடியோவில் நம்ம தலை அந்த தும்பிக்கை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நான் வந்து நாளைக்கு வந்து இதோட செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணுறேன். அதில் வந்து மற்ற எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கு இதோட செகண்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.